சீவலப்பேரியில் கொலை செய்யப்பட்ட மாயாண்டி குடும்பத்திற்கு நிவாரண நிதி, அரசு வேலை வழங்கும் வரை தொடர் போராட்டம் நடத்த புதிய மக்கள் தமிழ் தேசம் முடிவு செய்துள்ளது. இது குறித்த நிலையில் இதன் நிறுவனர் தலைவர் செந்தூர் மகாராஜன் நிருபர்களிடம் கூறியதாவது, சீவலப்பேரியில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு கோவில் பூசாரி சிதம்பரம் என்ற துரை கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது மாயாண்டி என்பவர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீஸ் துறை மாவட்ட நிர்வாகத்தின் அஜாக்கிரதை காரணமாக இச்சம்பவம் நடந்துள்ளது. ஏற்கனவே பூசாரி சிதம்பரம் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க அரசு வாக்குறுதி அளித்த பின்னரும் பலமுறை வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. வன்முறை சம்பவங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். போலீஸ் துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். தற்போது மாயாண்டி குடும்பத்திற்கும் ₹50 லட்சம் அரசு நிவாரண நிதி, அரசு வேலை வழங்க வேண்டும். சீவலப்பேரியில் அவுட் போலீஸ் ஸ்டேஷன் அமைக்க வேண்டும். கோரிக்கைகளை அரசு ஏற்காத வரை மாயாண்டி உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம். பாளையில் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.